ராகுல் டெவாட்டியோட தாத்தா பாத்தீங்கன்னா ரெஸ்லிங்ல பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் சக்சீட் ஆக முடியல. அவங்க மாமா ஹாக்கில பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா அவராலையும் பெருசா சக்சீட் ஆக முடியல. அடுத்து நம்ம ராகுல் டெவாட்டியா கிரிக்கெட்ல பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி சபை எடுத்துனாரு. இதனாலே பாத்தீங்கன்னா வீட்ல இவருக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்துட்டே இருந்துச்சு. அவங்க வீட்டுல ஆசைப்பட்ட மாதிரியே இவரும் கிரிக்கெட்ல சாதிச்சிட்டாரு. ஆனா இதை அவர் அவ்வளவு ஈஸியா சாதிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. ரஞ்சி ட்ரோஃபில 7 வருஷம் இருந்தாரு. 7 வருஷத்துல 7 ஏ 7 மேட்ச் தான் அவருக்கு விளையாட சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா அப்போ பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல இன்னும் 3 ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்தாங்க, அவங்களுக்கு தான் மாறி மாறி சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல சாதிக்கலாம்னு பார்த்தா ஐபிஎல்லையும் 6 வருஷத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்திருக்காரு, அப்புறம் டெல்லியில இருந்திருக்காரு, திருப்பி ராஜஸ்தான்ல வந்திருக்காரு, அங்கேயும் பெருசா சான்ஸ் கொடுத்ததே இல்ல. என்ன சொல்றாரு, ரஞ்சியில 7 மேட்ச் தான் 7 வருஷத்துல ஆடி இருக்காரு, அப்புறம் எப்படி அவர் ஐபிஎல் செலக்ட் ஆனாரு கேப்பீங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு லோக்கல் மேட்ச்ல ஒரு இன்கம் டாக்ஸ் டீம் மேல விளையாடும் போது ஒரு கால் பிராக்சர் ஆயிடும். அப்பயும் வந்துட்டு ஒரு சாதாரண மேட்ச் தானே இல்லாம டெடிக்கேஷனோட 60 பால்ல 100 ரன்ஸ் அடிப்பாரு அந்த உடஞ்ச காலை வச்சுட்டு. இந்த டெடிக்கேஷன் பத்தி ஊரே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இது வந்து ராகுல் டிராவிடுக்கும் தெரிய வருது, அவர் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இவரை எடுத்துக்கிறார்.